கிட்டப்ப பார்த்தோன்னே காஷ்மீரில் இருக்கேன்னு சொல்லி நினச்சிருவேன்னா, நம்ம இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருக்கவங்க. அவங்க இந்த கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரயன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா இருக்குது. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா 61வது மலர் கண்காட்சி இன்னிலேருந்து தொடங்கி 10 நாட்கள் நடக்கிறதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலர் கண்காட்சி அப்படிங்கிறது வந்து 3 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கும், மக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் 10 நாட்கள் நடத்த திட்டமிட்டு இன்னிலேருந்து அந்த மலர் கண்காட்சி அப்படிங்கிறது தொடங்கியிருக்குங்க. இந்த மலர் கண்காட்சி மட்டும் அல்லாமல் இந்த கோடை விழா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் ஒன்று சிறப்பாக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே வரக்கூடிய வந்து இந்த கப்பல்ஸா ஃபேமிலி எல்லாமே நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து விளையாட்டு போட்டிகள், இந்த குதிரை சவாரி, அப்புறமாரி இந்த மியூசிக்கல் சேர், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு மாவட்ட நிர்வாகம் அந்த ஜெயிக்கிற அந்த போட்டியில் ஜெயிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ப்ரைஸும் கொடுக்குறாங்க, அமௌண்ட் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க பரிசு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு புறம் இது மக்கள் செலிப்ரேட் பண்ணாமல் கூட இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 மணி போல் லைட்டாக மழை லைட்டாக தூரிச்சு, அப்புறமேட்டு மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து இந்த கொடைக்கானல் அந்த பிரயன் பார்க்கு ஃபுல்லாகவே இன்ஸ்டாதாங்க இருக்குது. இந்த இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வசதிகள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டால்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்து அமைச்சிருக்காங்க. சூளக்கருத்து, மாங்காய், இந்த மாதிரி இந்த கூலிங்கில் நம்ம என்னென்ன சாப்பிட்ணுமோ எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இந்த ஸ்டால் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவசர கழிப்பறை வசதி, 108 ஆம்புலன்ஸ் வசதி, இந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த மலர் கண்காட்சிக்காண்டி ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்துட்டு இந்த வெளி மாநிலங்களுக்கு பூக்கள்லாம் வரவழைச்சு இங்கே இங்கே நட்டுட்டு இப்போ நட்டு முடிச்சுட்டு இப்போ மலர் கண்காட்சிக்கு இங்கே விளையக்கூடிய பூக்களை, அதாவது வந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு வந்த பூக்களை வந்து இங்கே வந்து விளைச்சல் பண்ணி அதை மலர் கண்காட்சிக்கு ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களை வந்து ஒரு உருவமாக தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகனு, கிங்காங்கு, இந்த மாதிரி நிறைய உருவங்களில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு கவரும் விதமாக வந்து ஏகப்பட்ட பூக்களை டிசைன் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபி பாயிண்ட்டுங்க, அதாவது வந்து கொடைக்கானல் வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து தன்னதானே செல்ஃபியாக ஒரு 360 டிகிரி கேமராவில் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து தன்னோட அப்படியே அவங்களோட என்டர்டைன்மெண்ட் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வாங்க, கொடைக்கானல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க.